வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் கணிதம் இலவச பயிற்சி வால்யூம் 2 கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 25க்கு 25 எடுக்கணும் சொல்கிற எளிய இலக்கு நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கூட நீங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டே 10. இன்னைக்கு எந்த கொஸ்டினை பார்க்க போனால், 22/6/2019 லேப் வெஸ்டர்ன் தேர்வு கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போகிறோம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குரலில் பெல் சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டேங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த மாதிரி கணித இலவச பயிற்சி, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 25மே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை உங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. ஸோ அவங்களது வீடியோ பார்க்கட்டும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த தேர்வில் கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ண போகிறோம், இதே கரெக்டாக அடு வரக்கூடிய அனைத்து தேர்வும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் முழு மதிப்பெண் எடுப்பீங்க. இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும் போது மீதி மூன்றும் 9 வகுப்படும் போது மீதி 0 வரக்கூடிய மிக சிறிய எண்ணானது என்னான்னு கேட்டோம். மிக சிறிய எண்ணானது என்னன்னு கேட்கற அப்ப கண்டுபிடிச்சலாமா? அப்ப என்ன சொல்றாங்க, 9 வகுப்படும் போது மீதி எனக்கு எவ்வளவு வருமா? 0 வரணுமா? அப்ப அந்த மாதிரி நம்பர் நீ எதுன்னு பார்த்தா கூட மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்ப 9 வகுப்பு என்னது, மீதி 0 தான் வருமா? அப்ப கீழே உள்ள நம்பர் எல்லாம் வகுத்து பாருங்க. 9 வகுப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இலக்கங்களை கூட்டணும், அது 9 மடங்கா வரணும். ஓகே, அப்ப கூட்டணும் எவ்வளவு வரும், 1, 6 கூட்டினா 7, 14, 22. அப்ப 22 9 அடிக்க முடியாது. அடுத்துங்க 1, 6, 7, 15, 18 இதை 9 அடிக்கலாம். ஓகே, அடுத்துங்க 7, 9, 12 இதையும் 9 அடிக்க முடியாது. அடுத்து 6, 12, 15 இதையும் 9 அடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் தான் வரும், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 9 வகுப்படும் போது மீதி 0 வரும்னு சொன்னால, அப்ப இந்த கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல இந்த 1683 மட்டும்தான் 9 வகுப்படும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இல்ல சார், நார்மலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுவும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 5, 6, 7, 8 என்ன கேட்டுக்கான், மிக சிறியதான் கேட்டான். அப்ப மிக சிறிய என்ன, நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்ப்பா. ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிங்க. எதால் அடிக்கலாம், 2 அடிக்கிறேன், அப்போ 5 அப்படியே தான் இருக்கும், 3, 2, 6, 7 அடிக்க முடியாது, 4, 2, 8. ஸோ அடுத்த ஏதாவது நம்பர் அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க, மொத்தமாக பெருக்குங்க. ஓகேவா? 2, 10, 13, 30, 30 × 7, 210, 210 × 4 எவ்வளோ வரும் பாருங்க, எவ்வளோ வருது, 840. எவ்வளோ வருது, 840 எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ணு, 840 மீதி எவ்வளோ சொன்னாங்க, 3 சொன்னாங்களா, அப்போ 3 சொன்னாங்க அப்படின்னா இதோட 3 கூட்டி பாருங்க. ஓகே, அப்போ எவ்வளோ வருது, 843. அப்போ இந்த 843 9 வகுப்படுதான்னு பார்க்கணும். ஓகே, வகுப்படுமா, 8, 4, 12, 3, 15 அப்போ வகுப்படாது. அப்போ 840 அடுத்த மடங்கு எடுங்க. ஓகே, ஏன்னா 840 வச்சு எனக்கு ஆன்சர் வரல. அப்போ என்ன பண்ணும், 840 அடுத்த மடங்கு எவ்வளோ வரும், 1680. அதோட ஒரு 3 கூட்டுங்க, எவ்வளோ வருது, 1683. இப்போ இதுக்கு 9 அடிப்படைதான்னு பாருங்க, 7, 15, 18. ஸோ வகுப்படும். அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர், கண்டுபிடிச்சிடலாம். கான்செப்ட் புரியுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சதை அப்படியே ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ எவ்வளோ எல்சிஎம் வருதோ அந்த மீதி என்ன பண்ணும், கூட்டிக்கணும். அப்போ கூட்டினா ஃபர்ஸ்ட் எனக்கு 843 வந்துச்சு, ஆனால் 843 9 வகுப்படாது, அதனால என்ன பண்ணுறேன், 840 அடுத்த மடங்கு எடுத்தேன், 1680. அதோட நம்ம மீதி கூட்டினேன், எவ்வளோ வருது, 1683. இது எனக்கு 9 வகுப்படுது, எனக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். இப்படி தான் நார்மலாக கண்டுபிடிக்கிறது. இல்லை சார், நீ ஆப்ஷன் மூலம் போனாலும் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டுக்கு 16.3% வீதம் 68,009 மாதத்திற்கான தனி வட்டி எனக்கு நான் கேட்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆண்டுகள் எனக்கு எவ்வளோ, எத்தனை, 9 ஆண்டு 9 மாதம் அப்படின்னா இது எப்படி எழுதணும், 9/12 எழுதணும். ஓகேவா? ஏன்னா மாதம் வந்துச்சுன்னா கீழே 12 போடணும், நாட்கள்லாம் கீழே 365 போடணும். ஓகே, அடுத்து வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 16.2/3 இதை சுருக்கணும் எவ்வளோ வரும்,
மூணு பதினா 48 மேல ரெண்டு கூட்டினா 50/3. இப்ப வட்டி வீதம் 50/3%. எனக்கு அசல் வந்து எவ்வளோ? 68,000 ரூபாய். என்ன கொஸ்டின் கேட்டாங்க? தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, தனி வட்டி கண்டுபிடிக்கினாலே ஒரே ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? SACPNR/100. ஓகேங்களா? அப்ப கீழே 100 போட்டுக்கலாம். அசல் மதிப்பு எவ்வளோ? 68,000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 9 மாதம் எப்படி போடுவோம்? 9/12. அடுத்து வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 50/3. 50/3 இப்ப நீங்க அடிங்க. ஓகேவா? சிங்க 2 0 2 0. அடுத்து 1 3 3 3 9. அடுத்து 1 3 3 4 12. அடுத்து 1 4 4 இங்க அடிச்சோம்னா 1 4 4 மீதி 2 28 7 பின்னாடி 1 0. அப்ப எவ்வளோ? 170. இங்க 1 50. அப்ப 17 5 எவ்வளோ வரும்? 85. அங்க 1 0, இங்க 1 0. அப்ப ஆன்சர் எவ்வளோ வருது? 8,500 ரூபான்னு வரும்பா. ஆன்சர் வரும் 8,500 ரூபாய் எனக்கு வட்டி மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, நார்மலான ஒரு கொஸ்டின் தான், நீங்க டைரக்டா அடிக்க போறீங்க. ஸோ அடிச்சு வரக்கூடிய ஆன்சரை கரெக்டா போட போறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 5 எண்களின் கூட்டு சராசரி 25, அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20, இதில் நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாமா? ஸோ இவன் ரொம்ப சிம்பிள் தான், எண்கள் சராசரி கொடுத்துட்டா, இப்போ எண்களையும் அந்த சராசரியும் பெருக்க எனக்கு எனக்கு கூடுதல் கிடைக்குமா? இப்போ பாருங்க, எண்ணிக்கை இன்ட்டு சராசரி, என்ன ஆன்சர் வரும்? கூடுதல் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு, அதோட சராசரி எவ்வளோ? 25. அப்போ 5 எண்கள் சராசரி எவ்வளோ? 25. அப்ப ரெண்டையும் பாருங்க, வரும் 125. ஓகே, அடுத்த நம்பர் சொல்றாங்க, ஒரு எண்ணை நீக்க சொல்றோம். அப்போ ஒரு எண்ணை நீக்க சொன்னாங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 நம்பர் இருந்துச்சா, அப்போ 5ல் ஒரு நம்பர் போய் சரிமே நீங்க எவ்வளோ வரும்? 4 நம்பர் தான் வரும். ஓகே, இப்போ இந்த 4 நம்பரோட சராசரி எவ்வளோ? 20. அப்போ 20, அப்போ 4 20 பாருங்கன்னா 80. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன், 5 நம்பர்ல இருந்து 4 நம்பர் போனா அந்த நீக்கப்பட்ட ஒரு நம்பர் தானே கிடைக்கும், அவ்வளவுதானே? அதே தான். அப்ப 125 இருந்து 80 கழிக்கப்படுறேன், அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 45. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 45 முடிஞ்சு. ஓகேவா? நீக்கணும் கேட்டா ஒன்னு கழிக்க போறேன், அதே மாதிரி சேர்க்கணும்னு சொன்னா கூட்ட போறேன், அவ்வளவுதான். நார்மலா ஒரு மெத்தட, இதே மெத்தட் தான் அங்கேயே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 1/5/7 / 6 -3/10 - 2/9 இதோட ஆன்சர் இங்கே என்ன வந்து? ஓகே, ஓகேவா? 1/5/7 / 6 - 3/10 - 2/9. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க, 5/7 / 6 பெருக்கல், இதை கலப்பினத்தை பின்ன மாத்தலாம், 60 63/10. ஓகே, இப்போ அடிக்கலாமா? 1 7 9 7 63, 5 5 2 10. அப்ப இந்த பிராக்கெட்டுக்கு நான் ஆன்சர் வருது 9/2. அப்ப 1/9 - 2/9. இப்ப என்ன பண்ணும், வகுத்தல் இருக்கு கழித்தல் இருக்கு, எது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவேன்? நான் வகுக்கிறத ஆன்சர் பண்ண முடியும். அப்ப வகுக்கலாமா? சரி, வகுக்குன்னு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இந்த வகுத்தல பெருக்கல மாதிரி தலைகளை போட்டாலே போதும். ஓகேவா? அப்ப 1 × 2/9 - 2/9. ஓகேவா? அப்ப 1 வச்சு எதை பெருக்கணும், அதே நம்பர் தானே வரும். அப்ப 2/9 - 2/9, என்ன ஆன்சர் வரும்? 0. ஓகே, ஆன்சர்னாது ஆப்ஷன் செகண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆன்சர் பண்ண, 9/2. அப்போ 1/9 - 2 எவ்வளோ வருது? 2/9 வந்துச்சு. அப்போ 2/9 - 2 கழிச்ச எவ்வளோ வரும்? 0 வரும். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க, 8 - 5 × 4 = எவ்வளோ? 44. அதே மாதிரி 15 - 3 × 3 = 48. அப்போ 16 - 4 × 5 எனக்கு என்ன வரும் கேட்குறேன். ஓகேவா? அதுக்காக நீ இந்த ப்ராசஸ் படி ஆன்சர் பண்ண. ஓகே, அதுக்கு பேருக்கு நான் 20 வந்து 8 போனால் 12 தான் போது, அதுக்கு 40 போட்டு 20. ஓகே, இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஓகேவா? இந்த 3 எண்களை பயன்படுத்தி 44 கொண்டு வந்திருக்கான். எப்படி கொண்டு வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த 8 5 பெருக்கிக்கிட்டு இந்த 4 கூட்டுறான். ஓகே, ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்? கூட்டுறான். அப்போ 8 5 இருக்கா 40, 40 4 கூட்டினா 44. ஸோ அதே மாதிரி 15 3 பெருக்குன்னா 45 3 கூட்டுனா 48. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பெருக்கணும், அடுத்து வந்து கூட்டணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் இங்க பெருக்க போறேன், இந்த நம்பரை கூட்ட போறேன். அப்போ 16 4 64,
இந்த அஞ்சு கூட்டணும் எவ்வளோ வரும், 69. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், ஆப்ஷன் செகண்டு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணும் இந்த ப்ராசஸ் வந்து, அவங்க எப்படி அந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி 44 48 கொண்டு வந்தான்னு பார்க்கணும். அப்போ முதல் ரெண்டு நம்பரை பெருக்கிட்டு பின்னாடி வர நம்பரை கூட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கொஸ்டினை பாருங்க, ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 52 பிளஸ் ரூட் ஆஃப் 144. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கோம், லாஸ்ட்ல இருந்து ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 144 வெளியே எடுத்தனக்கு எவ்வளவு வரும், 12. ஓகே, அப்ப 52 பிளஸ் 12 எவ்வளவு வரும், 64. அப்ப 64 வெளியே எடுத்த எவ்வளவு வரும், 8. ஓகே, அடுத்து 248 பிளஸ் 8 எவ்வளவு வரும், 256. 256 வெளியே எடுத்தனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, 16. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட 5 எண்களின் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகிறது, அக்குழுவை சேராத எண் என்னாது? ஸோ கிளாசிபிகேஷன் வகைப்படுத்தல் கொஸ்டின் கேட்குறாங்க. 11, 13, 15, 17, 19 இது வந்து எது 4 வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை சேர்ந்ததும் ஒன்னே ஒன்று வேறுபட்டதாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஏன் சார் 15 அப்படி சொல்லுன்னா, இந்த 11, 13, 17, 19 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகா எண், மற்ற அனைத்துமே என்னது, பகா எண். 15 மட்டும் பகு எண். அப்ப எனக்கு வேறுபட்ட நம்பர் என்னது, 15. முடிஞ்சு. நெக்ஸ்ட் டைமண்ட், டைமண்ட் வந்து என்னன்னு சொல்றாங்க, GLDPRQG எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப டைமண்ட் வந்து நம்பர் எழுதலாமா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நம்பர் எழுதிக்கிட்டு நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கவே. பாருங்க, நீனா 4, அடுத்து 9, ஏனா 1, எம்னா 13, ஓனா 15, என்னா 14, டினா 4. ஓகே, அப்போ இங்கே கீழே நம்பர் போடலாமா, ஜினா 7, எல்லுனா 12, டினா 4, பினா 16, அதே மாதிரி 6னா 18, கியூனா 17, ஜினா 7. ஓகே, இப்போ நம்பர்ஸ் பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் 4, இங்கே 7, என்ன ஆயிருக்கு, 3 கூட்டியிருக்காங்க. இங்கே 9, இங்கே 12, என்ன பண்ணியிருக்காங்க, 3 கூட்டியிருக்கான். இங்கே 1, இங்கே 4, என்ன பண்ணால், 3 கூட்டியிருக்கான். இங்கே 13, இங்கே 16, என்ன பண்ணியிருக்கான், 3 கூட்டியிருக்கான். இங்கே 15, இங்கே 18, என்ன பண்ணுறான், 3 கூட்டுறான். இங்கே 14, இங்கே 17, என்ன பண்ணுறான், 3. இங்கே 4, இங்கே 7, இங்கே 3. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஸோ அனைத்திலுமே எனக்கு 3 தான் கூட்டியிருக்கான். ஓகேவா? அதாவது டி அப்படின்னா இஎஃப்ஜி, 3வது எழுத்து எனக்கு வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ SYSTEM சிஸ்டம் எனக்கு என்ன வருங்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன, அது 3 தான் கூட்டுறான். 3 கூட்டுறேன் எப்படி, டிஎல்எம்ஜி எப்படி வருது, இஎஃப்ஜி அப்படின்னு வருதான். 3வது எழுத்து எனக்கு வருது அதே மாதிரி தான். இப்போ எஸ்ல இருந்து 3 கூட்டலாம், 3 கூட்டினா வரும் TUV அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து ஒய்யில இருந்து ZAP, அடுத்து எஸ்ல இருந்து திரும்ப என்ன தான் வரும், வி தான் வரும். டீல இருந்து என்ன வரும், UVW. அடுத்து இல இருந்து என்ன வரும், FGH அப்படின்னு வரும். அடுத்து எம்ல இருந்து என்ன வரும், NOP அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் VP VW HP எங்க இருக்குன்னு பாருங்க, VP VW HP எங்க இருக்கு, ஆப்ஷன் 7 எனக்கு இருக்குது. ஓகேவா? நீங்க நம்பர்ஸ் போட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? எஸ்னா 19, ஒய்னா 24, இது 19, 20, 5, அதே மாதிரி 13. சார் போட்டு 3 கூட்டம் 22னா வி, இங்க 3 கூட்டினா சாரி ஒய்யிட்ட 25ல, இப்போ 23 கூட 28, 22 சொல்லலாம் பின்னு சொல்லலாம். அடுத்து இங்க வி, இங்க 23னா டபுள்யூ, இங்க 8னா ஹச்சு, 16னா பி. ஸோ அந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது, வெளிப்புற ஆரம் 100 மீட்டர், சுவரின் தடிமன் 1 மீட்டர், ஒரு சதுர மீட்டர் சுவருக்கு வர்ணம் பூச செலவு ₹5 எனில், மொத்த உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை வர்ணம் பூச அவருடைய மொத்த செலவு எனக்கு என்னங்கிறான். ஸோ கேப்ப அரைக்கோள வடிவமா, ஸோ அப்போ அரைக்கோள வடிவம். ஓகேவா? ஸோ அப்போ உள்ளேயும் ஒரு ஆறு இருக்கு, வெளியும் ஒரு ஆறு இருக்கு. ஓகேவா? இங்கே தடிமன் வந்து 1 கொடுத்துட்டான்ல, அப்போ வெளியாரம் அப்படின்னா வச்சுக்கலாம், நான் 100 வச்சுக்கிறேன், வெளியாரம் எவ்வளோ, 100. அப்போ உள்ளார் எனக்கு எவ்வளோ வரும், ஏன்னா தடிமன் 1 தானே பேருக்கு, அப்போ 100ல் அந்த 1 பத்த ரிமைனிங் எவ்வளோ வரும், 99. அப்போ உள்ளாரம் 99, வெளியாரம் 100, உள்ளாரம் எவ்வளோ, 99. அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்புற மற்றும் வெளிப்புற சுவரில் வர்ணம் பூசணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வர்ணம் பூசணும் அப்படின்னாலே வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அரைக்கோளத்துக்கு வலைபரப்பு, அரைக்கோளத்துடைய வலைபரப்பு கண்டுபிடிக்க போறேன்.
அப்ப ஃபார்ம் என்ன வரும் பாத்தீங்கன்னா, அரைக்கோள வலைபரப்பு 2 பை கேப்ஸ் r² பிளஸ் 2 பை ஸ்மால் r². ஓகேனா வெளிப்புற ஆரம் உள் ஆரம், ஓகேவா? வெளியும் வர்ண பூச போறேன், உள்ளையும் வர்ண பூச போறேன். அப்ப இரண்டு வளைவரப்பு நான் கண்டுபிடிப்பேன், 2 பை r² 2 பை r². இப்ப எது எனக்கு காமனா இருக்கு, 2 பை காமனா வெளியெடுத்துப்போம். அப்ப உள்ள என்ன இருக்கும், கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்ப நம்பர் அப்ளை பண்ணலாமா? அப்ப 2 × பையோட மதிப்பு 22/7 × பெரிய ஆர் எவ்வளோ, 100. அப்ப 100 ஸ்கொயர் எவ்வளவு வரும், 10,000 பிளஸ் சுமார் 99 தான், 99 ஸ்கொயர் பண்ண வரும் 9801. ஓகேவா? சோ அப்ப இது ஃபுல்லாவே என்னது, மொத்த சதுர மீட்டர் கிடைக்குமா எனக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு, 5 ரூபாயா? அப்ப 5 நீ டைரக்டா பெருக்கும், ஓகேவா? அப்ப எவ்வளவு வருது, 2 × 22/7 × இது ரெண்டையும் கூட்டினா 19801 × 5. ஓகேங்களா? இப்ப 7 வச்சு எங்கேயாச்சும் அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மேலும் நம்பர் ஃபுல்லா நான் பெருக்கிறேன், ஓகேவா? 2 × 22 எவ்வளோ, 44, 44 × 5 எவ்வளோ வரும், 220. ஓகே, அப்போ 220 இதை நான் ஃபஸ்ட்டு பெருக்கிறேன். அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், 19801 22 பெருக்கி லாஸ் 0, ஏன்னா 220 இருக்குல்ல, அப்போ லாஸ் 0 வச்சுக்கலாம். அப்போ 2 0 16 இங்கே ஒரு 1 19 மீது 1 3, அப்போ திரும்பியும் 3 9 6 0 2. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 2 2 6 அடுத்து 15 இங்கே ஒரு 1 13 இங்கே ஒரு 1 4. ஓகே, அப்போ 435,622 வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ பின்னாடி ஒரு 0 சேர்த்துக்கோங்க, ஏன்னா 220, அப்போ 0 சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணும், 7 டிவைட் பண்ண போகிறேன், 7 டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 1 7 6 7 42 மீதி 1 15 2 7 14 மீதி 1 16 2 7 14 மீதி 2 22 3 21 மீதி 1 12 1 7 மீதி 5 50 7 49 மீதி 1 10 எவ்வளோ வரும், 1, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டேன். இப்போ ஆன்சர் வரும், 622,317 வரும், 622,317 ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேவா? ஸோ ரெண்டுமே வெளிப்புற மட்டும் கேட்டால் வெறும் 2 பை கேப்ஸ் r² போட்டுப்போம், உள்ளார மட்டும் கேட்டதுன்னா 2 பை ஸ்மால் r² போய், ரெண்டுமே கேட்டனால ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 3 எண்களின் விகிதம் 2:3:4 அவைகளின் மீ போவா 10 எனில் அந்த எண்கள் என்ன? ஓகே, அப்போ கச்சிசியை கொடுத்து அந்த எண்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் டேட்டா அப்படியே பெருக்கிறது தான்ப்பா, ஓகேவா? அப்போ ஒரு பங்கு தான் உங்களுக்கு 10, அப்போ 2 பங்கு எவ்வளோ வரும், 20, 3 பங்கு எவ்வளோ, 30, 4 பங்கு எவ்வளோ, 40 முடிஞ்சு. அதாவது கச்சிசியை கூட பெருக்குவேன், 2 10 20, 3 10 30, 4 10 40. அப்போ 20 30 40 எங்கே இருக்குன்னு தான் நீ பார்க்கணும், எங்கே இருக்குது, ஆப்ஷன் லாஸ்ட், 20 30 40. நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, இந்த வரைபடத்தில் 3 வாரங்களிலும் ஏறி வரக்கூடிய பொருள் எதுன்னு கேட்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ, அடுத்து பி, அடுத்து சி, அது ஏ பிசி ஏபிசி. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ மட்டும் பார்க்குறேன், ஏ வந்து பாருங்கள், இந்த படம் பாருங்கள், ஏ இங்கே கீழே இருக்கா, ஏ கொஞ்சம் கூடுது, இங்கே விட இது கொஞ்சம் கூட, இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கேயும் கொஞ்சம் கூடுது. அப்போ 3 வாரம் எனக்கு எப்படி தான் இருக்குது, ஏர்னு மணிக்கு தான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட, அப்போ ஏ வந்து 3லையுமே அதிகமாக தான் இருக்குது, ஓகேவா? அடுத்து பியை பார்க்குறேன், பி வந்து இங்கே இருக்குது, அடுத்து செகண்டில் பார்த்தா கம்மி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கூடுது, ஓகேவா? அப்போ குறையுது கூடுது, அப்போ பி வந்து எனக்கு வராது. அடுத்து சியை பார்க்குறேன், இங்கே கொஞ்சம் இருக்குது, இதோட கொஞ்சம் அதிகம், இதோட கொஞ்சம் அதிகம், அப்போ சி எனக்கு என்ன ஆகுது, கூடிக்கிட்டே தான் போகுது, ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சியும் எனக்கு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ஏ மற்றும் சி அப்படின்னு பார்க்கணும், இல்லைன்னா சி மற்றும் ஏ. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, ஓகேவா? சி மற்றும் ஏனாலும் சரி தான், ஏ மற்றும் சினாலும் சரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1152 பை cm³ எனில் அதன் வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு என்னன்னு கேட்குறான், ஓகே? அதாவது வளைந்த பரப்ப வளைபரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? சார் கண்டுபிடிக்கலாமா? அப்போ கன அளவு என்ன ஃபார்முலா அரைக்கோளத்துக்கு, 2 பை 3 பை r³ ஸ்மால் r னு போடுறோம், 2
2/3/r³ இதோட மதிப்பு எவ்வளோ 1152/ ஓகேவா. அப்போ பைக்கு பை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு வச்சும் கிடச்சா எவ்வளோ வரும் 5, அடுத்து மீதி எவ்வளோ 1, 15 7 மீது 1 6. அப்போ r³ சீக்கோ டு 576 × 3. அப்போ இது அப்படியே பெருக்குங்க எவ்வளோ வரும் 18 மீதி இங்கே ஒரு 1, அப்போ எவ்வளோ வருது 21, 22 மீது 2, 15, 17 ஓகேவா. அப்போ ஆர்க்கு இப்போ எனக்கு எவ்வளோ வருது 1728. அப்போ ஆரோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 12 ஓகேவா. அப்போ ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ 12. அப்போ வலைபரப்பு கண்டுபிடிக்கலாமா, வளைந்த பரப்பு அப்படின்னா வலைபரப்பு. அப்போ வலைபரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இப்போ தானே பார்த்தோம், என்ன ஃபார்முலா 2/r². அப்போ 2 பையோட மதிப்பு 22/7, ஆர மதிப்பு எவ்வளோ 12×12 ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ பையோட மதிப்பு போடல இல்லை, இப்போ பைக் அப்படியே பையனே வச்சுக்கோங்க சரிங்களா, இதை பையனே வச்சுக்கலாம். அப்போ 2 12 12 ஓகே, 12 12 எவ்வளோ 144, 142 பக்கம் வரும் 288 பின்னாடி ஒரு பை ஓகே. ஏன்னா பைக் மதிப்பு அங்கே அப்ளை பண்ணல ஓகேவா. அப்போ 288/ எங்கே இருக்கு ஆப்ஷன் சி, 288/ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்புனா சென்டிமீட்டர் ஸ்கொயர், கனவுனா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் ₹312 மாணவ மாணவியருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹3.60, மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவிக்கு ₹2.40 கிடைச்சா மாணவியரோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி கொஸ்டின் ஒரு மிஸ்டேக்கு, ஆக்சுவலி என்ன கேட்குன்னா மாணவருடைய எண்ணிக்கை தான் கேட்கணும், மாணவருடைய எண்ணிக்கை தான் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் அதுக்கு மாணவர் எண்ணிக்கை அப்படின்னு தான் கேட்டுக்கணும். ஏன்னா ஆப்ஷன் வந்து எதுவுமே எனக்கு வரல, என்ன பண்ணுறோம் மாணவர் எண்ணிக்கைன்னு கேட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகே. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்தம் 100 பேர் இருக்காங்களா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 100 பேர் இருக்காங்க. அப்போ மாணவ மாணவர் ரெண்டு பேர் சேர்த்தா 100 பேர். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 35 எடுத்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு எவ்வளோ எடுக்கணும் 65 எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 10 எடுத்தால் இன்னொரு எவ்வளோ எடுக்கணும் 90 எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 60 எடுத்து இன்னொரு எவ்வளோ எடுக்கணும் 40 எடுக்கணும். இங்கே 65 எடுத்து இன்னொரு ஆளுக்கு 35 எடுக்கும், இப்படி தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. அப்போ கீழே உள்ள ஆன்சர் எனக்கு என்னது, எனக்கு மாணவர் இன்னைக்கு தானே கேட்டிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள மாணவர் 35 பேர் வந்துச்சுன்னா நான் ஆப்ஷன் செக் பண்ண போகிறேன் ஓகேவா. அப்போ மாணவர் 35 அப்படின்னா மாணவி எவ்வளோ இருப்பாங்க 65 ஓகேவா, இவங்க 65 இவங்க 35 ஓகே. அப்போ ஒரு ஆளுக்கு 3.60. அப்போ 35 மாணவர்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்பேன். அப்போ 35 பேர் ஓகே எவ்வளோ வரும் அப்படியே மொத்தமாக பெருக்குங்க ஓகேவா. 3.6 35 பெருக்கணும் வரும் 36 35 பெருக்கணும் 30 மீதி 3, அடுத்து 15 18, அடுத்து இங்கே பெருக்கணும் 18 மீது 1 10, அப்போ 0 16, இங்கே ஒரு 1 2 1, அப்போ 126 ரூபா கிடைக்குது ஓகேவா. மாணவர் வந்து 126 ரூபா வருது, மாணவர்கள் பார்க்கலாம் மாணவர் 65 பேரா, அப்போ 65 24 பெருக்கும் ஓகேவா. சார் பெருக்கி லாஸ்டில் ஒரு நம்பர் மட்டும் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ வரும் 20 இங்கே 2 24 26, அடுத்து 10 மீது 1 13, அப்போ 0 6 5 1, அப்போ 156. அப்போ 126 156 கூட்டினு எவ்வளோ வரும் பாருங்க ஓகேவா. 200 250 270 282 ரூபா தான் வருது ஓகேவா. நான் மாணவர் 35 பேர்னு சொல்லி எடுத்து அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது 282 தான் எனக்கு வருது. அப்போ எனக்கு என்னது ஆன்சர் கரெக்ட் இல்லை, ஏன்னா எனக்கு 312 ரூபா வரணும் ஓகேவா. எண்ணிக்கை 100 மாணவரும் மாணவரும் சேர்த்து மொத்தம் 100 பேர் வரணும், அதே மாதிரி அமௌண்ட்டே எனக்கு 312 ரூபா வரும். அப்படி மாதிரி 35 எடுத்தா எனக்கு வராது. இப்போ நான் மாணவர் வந்து 10 பேர்னு எடுக்க வச்சுக்கோம், அப்போ 10 பேர் எடுத்தேன்னா மாணவர் எவ்வளோ இருப்பாங்க 90 பேர் இருப்பாங்களா. அப்போ இவங்க 10 இவங்க எவ்வளோ 90, அப்போ எவ்வளோ வரும் இங்கே 10 பேர்னா 36 ரூபா, இங்கே 90 பேர்னு எவ்வளோ வரும் 10 பேருக்கு 24, அப்போ 9×24 எவ்வளோ வரும் 36 மீது 3 18 216, அப்போ 216 30 எவ்வளோ 252 ரூபா தான் வரும். அப்போ எனக்கு இதுவும் சரியில்லை, அப்போ அடுத்த ஆப்ஷன் எடுப்பேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் செகண்டு வரல. அப்போ 60 மாணவர்னு வச்சுக்குவோம், 60 மாணவர் அப்படின்னா எவ்வளோ வரும் பாரு, அப்போ 40 மாணவர்கள் இருக்கும் ஓகேவா. 60 மாணவர்கள் 40 மாணவிகள் ஓகே. ஒரு மாணவருக்கு எவ்வளோ
3.60, ஒரு மாணவிக்கு எவ்வளவு 2.40. ஓகேவா? அப்ப 3.60னா 10 பேருக்கு எவ்வளவு வரும்? 36. ஓகேவா? 10 பேருக்கு 36னா இங்க 60 பேருக்கு எவ்வளவு கேட்கலாம். அப்ப 6 பேருக்கலாமா? 36 இன்ட்டு 6 பேருக்கு எவ்வளவு வரும்? 36 மீதி 3, 18, 21. அப்ப ஆண்கள் அது மாணவர் வந்து 216. அதே மாதிரி இங்க 10 பேருக்கு 24னா அப்ப 40 பேருக்கு எவ்வளவு வரும்? பெருக்கலாமா? 16 மீது 1, 96. அப்ப 216, 96 கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 312 வந்துடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப மாணவருடைய எண்ணிக்கை 60 இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் கரெக்டாவே வருது. அப்ப மாணவருடைய எண்ணிக்கை தான் கேட்டுக்கணும். மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 60 எனக்கு வரும். ஓகேவா? இப்ப மாணவியின்னு சொல்லியிருந்தாலும் இங்க 40 வந்துருக்கணும். 40 எனக்கு இங்கேயும் ஆப்ஷன் இல்லையில. ஓகேவா? ஒண்ணு மாணவின்னு சொல்லியிருந்தா ஆப்ஷன் 40 வரணும், மாணவர்னு சொல்லியிருந்தானா ஆன்சர் 60 வரும். ஓகேவா? ஓகேவா? அப்ப மாணவர்கள் 60 பேர் இருப்பாங்க, மாணவர்கள் 60 பேர், மாணவி எவ்வளவு இருப்பாங்க? 40 பேர் தான் இருப்பாங்க. சோ அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர், 450. ஓகேவா? இது 35%, இது 450 பேர் தோல்வி அடைந்தனர் எனில் தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேர்? ஓகேவா? சோ தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேர்? 455. தோல்வி அடைஞ்சவங்க 455. அப்படின்னா தேர்ச்சி பெற்றவங்க 35%. அப்ப 100 35 போச்சுன்னா மீது உள்ளெல்லாம் ஃபெயில் தான். ஓகேவா? அப்ப 100 35 போச்சுன்னா வரும் 65. அப்ப இந்த 65% எவ்வளோ? 455. 65% 455. அவங்க கொஸ்டினா கேட்டாங்க தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர் எவ்வளவு தான் கேட்கிறான். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு இருப்பாங்க? 100 பேர். அதாவது 100% இருப்பாங்க. ஓகேவா? 35% பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 65% ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த 65% 455 பேர். அப்ப மொத்த மாணவர்கள் அப்படின்னா 100% எவ்வளவு வரும் பார்ப்போம். சோ சதவீதனால என்னது? நேர்மாறம் தான். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு மதிப்பும் தலைகீழ போன. அப்ப 100/65 × 455. இப்ப அடிங்க, அஞ்சால் அடிச்சோம்னா இங்க 25 100, இங்க 13 5 65. ஓகே, இப்ப 13 வச்சு அடிச்சா ஒரு 13 13, 3 13 39, மீதி 6, 65 எவ்வளவு வரும்? 5. அப்ப 20 × 35 எவ்வளவு வரும்னா 700 வரும். அப்ப எத்தனை பேர் கலந்துருப்பாங்க? 700 பேர் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம், இது லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை எனக்கு என்ன கேட்கலாம்? ஓகேவா? சோ இந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணி கேட்கிறாங்க. ஓகேவா? எண்ணிக்கையை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா லாபம் சதவீதம் சீக்கோல்ட்டு வித்தியாசம் டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. சோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ எண்ணிக்கையில் வரும்போது கீழே விற்ற விலை போடுவோம். ஓகேவா? இதே ரூபாயில பேஸ் பண்ணி வரும்போது கீழே அடக்க விலையை போடுவோம். ஓகேவா? இப்போ இங்க எண்ணிக்கையில் வந்தா என்ன பண்றோம்? விற்ற விலையை போடுறோம். எனக்கு லாபம் எவ்வளோ? 25. லாபம் எவ்வளோ? 25. வித்தியாசம் என்னது? வாங்கினதுக்கு விற்றதுக்குள்ள வித்தியாசம். ஓகேவா? வாங்கினது எவ்வளோ? 20 பொருள் வாங்குறேன், எத்தனை பொருள் வித்தேன்னு தெரியல, அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம். வகுத்தல் எத்தனை பொருள் வித்தேன்னு தெரியல, அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸை வச்சு இங்கே பெருக்கலாமா? அப்போ இங்கே 25x ஆயிருமா? அப்போ 25x, அடுத்து 100 வச்சு இங்கே பெருக்குவேன். ஓகேவா? 100 வச்சு 20 பெருக்கு, 100 வச்சு எக்ஸையும் பெருக்கு, எவ்வளோ வரும்? 20 பெருக்குன்னா 2000 மைனஸ் எக்ஸை பெருக்குன்னா 100x. அப்போ மைனஸ் 100 சேர்ந்து பண்ணால் ப்ளஸ் 100 ஆயிருமா? அப்போ 125x தான் எனக்கு எவ்வளோ? 2000. அப்போ 1x எனக்கு எவ்வளோ வரும் பார்க்க போகிறேன். அடிக்கலாமா? 5 25 125, 8 25 200, பின்னாடி ஒரு 0, அப்போ 80. அப்போ 15 5 இங்கே அடித்தா 16 5 80. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 16. அப்போ எத்தனை பொருள் வித்திருப்பேன் நான்? 16 பொருள் நான் வித்திருப்பேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதே இது நட்டம் சொன்னாலும் இதே பேஸ் தான். நட்டம் சொன்னாலும் இப்படி தான் நீ கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 28% 450+ 45% 280 மதிப்பு என்ன? ஓகேவா? 28% 450+ 45% 280 எவ்வளோ? இப்போ கண்டுபிடிக்கலாமா? இப்போ 28%னா 28/100 × 450
பிளஸ் 45% அப்படின்னா 45/100 இன்ட்டு 280. ஓகேவா? இப்ப நான் ஆன்சர் பண்ண போறேன். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 9 × 5 = 45, 2 × 10 2 இங்க 14. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 2 × 10 இங்க 9 × 45, 2 இங்க 14. ஓகே, அப்ப 14 × 9 எவ்வளவு வரும் பாருங்க. 14 × 9 எவ்வளவு வரும்? 99 = 90, 4 × 9 = 36, எவ்வளவு வருது? 126. இங்க ஒரு 9 × 14 வரும், 126. அப்ப ரெண்டுமே கூட்டினால வரும் 252. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். அவங்க என்ன பண்ண சொன்னோம் அது அப்படியே கரெக்டா போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், a+1/b = 1 மற்றும் b+1/c = 1 எனில் c+1/ ஆனது எனக்கு என்ன வரும் கேட்கலாம். எனக்கு இங்க என்ன வரும்? இங்கே 1, இங்கே 1 தான் வருது. அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 1 தான் வரும் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகே, இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஆன்சர் எவ்வளவு வரும்? 1. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலையை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலையை செய்வார் எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவை? ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஆணுக்கு பெண்ணுக்கு நிகர் கூடுதாங்க. ஒரு ஆண், ஓகே, ஒரு பெண், ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்களுக்கு நிகராக வேலை பார்ப்பாங்க. ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க? 2 ஆண்களுக்கு நிகராக வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்? ஆண் செய்யும் வேலையில் பாதி தான் செய்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பாதி வேலை தான் செய்வான், இங்கே வந்து ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையை. கான்செப்ட் புரியுதா? ஒரு பெண் வந்து 2 ஆண்களுக்கு நிகராக வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்களுக்கு செய்யக்கூடிய வேலையை தான் இவன் செய்யறான். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப 3 ஆண்களுக்கு பதிலாக எத்தனை பெண்களை வேலைக்கு வைக்கிறான்னு பாருங்க. ஓகேவா? 3 ஆண்கள் பதிலாக நான் ஒரு 1.5 பெண்களை வேலைக்கு வச்சா போதும். 1.5 பெண்களை வேலைக்கு வச்சா போதும். அப்ப 1.5 பெண் ஆயிட்டாங்களா? இப்ப 6 சிறுவர்கள் பதில் எத்தனை வைக்கணும்? நான் 3 ஆண்களை வேலைக்கு வைப்பேன். 6 சிறுவர்கள் பதில 3 ஆண்கள் வேலைக்கு வைப்பேன். 3 ஆண்கள் பதில 1.5 பெண்களை வேலைக்கு வைப்பேன். அப்ப பெண்கள், அப்ப இங்கேயும் 1.5 பெண்கள், இங்க ஒரு 4 பெண்கள், இது ஒரு 1.5 பெண்கள், மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 7 பெண்கள். ஓகே, அப்ப 7 பெண்கள் 7 நாள் முடிக்கிறாங்க. 7 பெண்கள் 7 நாள் முடிச்சாங்கன்னா அதே வேலைய 7 நாள் முடிக்க எத்தனை பெண்கள் தேவை? கான்ஸ்ட்ராக்ஷன் இதுலயே வந்துருச்சு. 7 நாள் முடிக்க எத்தனை பெண்கள் தான் தேவைப்படும்? 7 பெண்கள் தான் தேவைப்படும், அவ்வளவு. ஓகேவா? சரி, என்ன பண்றோம்? 3 ஆண்கள் பதிலாக என்ன பண்ணலாம்? 1.5 பெண்களை வேலைக்கு வைக்கலாம். ஓகேவா? 6 சிறுவர்களுக்கு பதிலாக நான் 3 ஆண்களை வேலைக்கு வைக்கலாம். 3 ஆண்கள் பதிலாக 1.5 பெண்களை வேலைக்கு வைக்கலாம். அப்ப எனக்கு இந்த கால்குலேஷனுக்கு என்ன ஆயிருது? 7 பெண்கள் வந்துடுறாங்க. அப்ப 7 பெண்கள் 7 நாள் முடிச்சுறாங்கல்ல. அப்ப 7 நாள் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படும்? 7 நாள் தான் எனக்கு தேவைப்படும், அவ்வளவுதான். ஓகே, கம்பேரிசன் பண்ணி ஆளை மாத்திரம். ஆண்கள் பதில பெண்களை வேலைக்கு வைக்க போறேன். அப்ப 3 ஆண்கள் பதிலாக 1.5 பெண்களை வேலைக்கு வச்சா போதும். அப்ப 6 சிறுவர்களுக்கு பதிலாக நான் 3 ஆண்கள் வேலைக்கு வச்சா போதும். 3 ஆண்கள் பதிலாக 1.5 பெண்கள் வேலைக்கு வச்சாலும் போதும். ஓகே, அப்ப ஃபுல்லா இங்க பெண்கள் ஆயிரும். அப்ப 7 பெண்கள் 7 நாள். அப்ப ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் வரங்க பட கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அடுத்து வரக்கூடிய இதுதானே கேட்கிறான். வாட் கம் நெக்ஸ்ட், அடுத்து வரக்கூடியது. ஓகே, இப்ப மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, எம்டியா இருக்கு. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? ஏன்னா மொத்தம் சுத்தி 4 தான் இருக்கு. 1 எம்டி, மைனஸ், பிளஸ், 0. அப்ப மைனஸ் பிளஸ் எம்டி அப்படின்னா மேல எனக்கு என்ன வரும்? 0 வருமா? ஓகே, அப்ப மேல மட்டும் பார்த்தா கீழே பாருங்க, பிளஸ், 0, மைனஸ். அப்ப எனக்கு என்ன வரும்? எம்டி தான் வரும், கரெக்டா? இப்ப அடுத்து கீழே பாருங்க, 0, எம்டி, பிளஸ். அப்ப என்ன வரும்? மைனஸ் வரும், கரெக்டா? இப்ப அடுத்து இந்த சைடு பார்த்தா எம்டி மைனஸ் 0, அப்ப என்ன வரும்? பிளஸ் வரும். அப்ப ஆன்சர் என்னது? 0 + -MT. எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். ஸோ ஒவ்வொரு பிளேஸும் உள்ள அடுத்ததை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு பிளேஸும் ஃபர்ஸ்ட் மேலே மட்டும் நான் பார்க்குறேன். மைனஸ் பிளஸ் எம்டி வந்துச்சு, அடுத்து என்ன ஒன்று வரும்? 0 வரும். ஏன்னா மொத்தம் 4 தான் இருக்கு. 1 0, 1 மைனஸ், 1 பிளஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அப்போ இந்த 4 வச்சு தான் என்ன பண்ணுறோம்? நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன். அப்போ மேலே 0,
இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க எம்டியா இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட் வரும். நெக்ஸ்ட் 7, 10, 13 இதோட 20வது உறுப்பு எனக்கு என்ன வரும்? 7, 10, 13 இப்படியே போயிட்டு இருந்தா 20வது உறுப்பு எனக்கு என்ன வரும் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர்னு தெரியும், என்ன தொடர்? கூட்டுத்தொடர். இது என்ன தொடர்? கூட்டுத்தொடர். எப்படி கூட்டுத்தொடர் சொல்ற அப்படின்னா, 7 கூட்டினா 10, 10 3 கூட்டினா 13, அப்படியே தானே போகுது. ஏன்னா இங்கேயும் 3 தான் கூடுச்சு, இங்கேயும் எனக்கு 3 தான் கூடுச்சு, எனக்கு ஒரே மாதிரி நம்பர் கூடுச்சுனால கூட்டுத்தொடர் தான். பெருக்கல போயிட்டு இருந்தா எனக்கு என்ன, அது பெருக்க தொடர். ஓகே, முடிஞ்சு. இப்ப கூட்டு தொடர்ல எனக்கு 20வது உறுப்பு கேட்கலாம். அப்ப 20வது உறுப்பு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம்ப்பா. என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போடுங்க, 7 பிளஸ் இங்க எத்தனை உறுப்பு சொல்றாங்களோ அதுல ஒன்னு கழிச்சுக்கணும். அப்ப 20 ஒன்னு கழிச்சு எவ்வளவு வரும்? 19 இன்ட்டு எவ்வளவு கூட்டிட்டே போகுது? 3 கூடுதா? அப்ப அந்த 3 பெருக்குங்க, அவ்வளவுதான். சோ முதல் நம்பர் போட்டேன், 20வது உறுப்பு சொன்னா ஒன்னு கழிச்சுக்குவேன், எவ்வளவு கூடுதோ அதை பெருக்குவேன். ஓகே, அப்ப ஆன்சர் பண்ணு. அப்ப 7 பிளஸ் 19 இன்ட்டு 3 எவ்வளவு வரும்? 57. அப்ப 7 57 கூட்டின எவ்வளவு வரும்? 64. அப்ப எனக்கு 20வது உறுப்பு எனக்கு என்ன வரும்? 64 எனக்கு வரும் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, முதல் நம்பர் அப்படியே போட்டோம், முதல் நம்பர் போட்டு பிளஸ் போடணும். அடுத்து இங்க எத்தனை உறுப்பு சொல்றோம்னா ஒன்னு கழிச்சுட்டு பெருக்கல் போட்டுக்கணும். அடுத்து எவ்வளவு கூட்டிட்டு போதோ அதை அப்படி நம்பரை போடணும். சரி, நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும். ஆக்சுவலா என்ன ஃபார்முலா, TN = A+N-1 × D. அதான் முதல் நம்பர் போட்டு பிளஸ் போட்டேன், இங்க எத்தனை உறுப்பு சொல்றோம் ஒன்னு கழிச்சுக்கிட்டேன், இன்ட்டு போட்டுட்டு வித்தியாசத்தை பெருக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா, பட் இதை நீ ஈஸியா ஆவச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் 64. நெக்ஸ்ட், ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதின் கூட்டுத்தொகையை போல 4 உள்ளது. 10 பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளைப் போல் கூட்டுத்தொகையை போல் 2 உள்ளது எனில் அவரின் தற்போதைய வயது என்னங்க கேட்கிறான். ஓகே, இப்ப தற்போது பாருங்க, இப்ப தற்போது எப்படி இருக்கான்? மகன்களின் கூடுதலை போல 4 இருக்காரு. ஓகேவா? அப்ப இவர் 4 இருப்பாரு, அந்த மகன் கூடுதல் எவ்வளவு இருக்கும்? எக்ஸ். ஓகே, இவங்க நான் எக்ஸ் இருந்தாங்க, எவ்வளவு இருப்பாங்க? 4 இருப்பாங்க. ஓகேவா? இங்க 2 தானே, என்ன பண்றேன், இரு மகனுமே எக்ஸ் வச்சுக்கிறேன், இரு மகன்களுமே என்ன வச்சுக்கிறான்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப தந்தை வந்தா எவ்வளவு இருக்கும்? 4 இருப்பாரு. ஓகே, இங்க 5 வந்தா எவ்வளவு இருக்கும்? 20 வரும். இங்க 10 வந்தா இங்க 40 வரும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து 10 கழிச்சு, ஓகே, 10 பிறகு அப்ப என்ன பண்ணுவோம், இது 4x + 10. அப்ப இங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிளஸ் 10 போடுவோம். ஏன்னா இங்க ஒரு ஆள் தான், 10 கூடுது. இங்க 2 இருக்காங்க, அப்ப எவ்வளவு கூடும்? 20 கூடும். கான்செப்ட் புரியுதா? ஏன்னா இங்க 2 இருக்காங்க, இங்க ஒரு ஆள் இருக்காங்க, இது வந்து தந்தை. ஓகே, இங்க ஒரு ஆளுக்குனால 10 பிறகு 10 தான் கூடுது. இங்க 2 என்ன பண்றோம், 20 கூடுது. இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 10 பிறகு அவரின் வயது இரு மகனின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 2 இதே போல எனக்கு எத்தனை மடங்கா, 2 சொல்றாங்க. அப்ப 2 இப்ப சமப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்ப 10 பிறகு மகனின் வயதுகளை போல 2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் பண்ணலாமா? இப்ப 4x + 10 இங்க 2x + 40. ஓகே, இப்ப எவ்வளவு வருது? 2x வந்தா -2x ஆயிருமா? அப்ப 4x + 2x போச்சுன்னா 2x, இந்த பிளஸ் 10 அனுப்பி போச்சுன்னா -10. அப்ப 40 போச்சுன்னா 30. அப்ப 2x 30னா 1x எவ்வளவு? 15. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, அவர் அப்படின்னா தந்தை. ஓகேவா? தந்தையோட தற்போது வயசு எவ்வளவு வரும்? தந்தை எனக்கு தற்போது எவ்வளவு இருக்காரு? 4x. 1x 15, 4x எவ்வளவு வரும்? 60. ஆன்சர் 60 வருடங்கள். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மகன்கள் வயதில் கூட்டுத்தொகையை போல 4. அப்ப மகன்கள் வயது எக்ஸ் அப்படின்னா இவர் 4, 4x. 10 பிறகு அப்படின்னால இவர் 4x + 10 இருப்பாரு. இவங்க எவ்வளவு இருப்பாங்க? எக்ஸ் போதுல எக்ஸ் அப்படியே போட்டுட்டு இங்க 2 இருக்காங்களா, அதனால 10 + 10 அப்ப மொத்தம் 20 ஆயிரு. அப்ப எக்ஸ் பிளஸ் இருபது அது 2 மாத்துறீங்கன்னா அவருடைய வயசு கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப அது 2 மாத்துறீங்க. அப்ப இது மூலமா எக்ஸ் மதிப்பு 15 கிடைச்சிச்சு. அப்ப எக்ஸ் மதிப்பு என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சு. ஆன்சர் 60 வருடங்கள். நெக்ஸ்ட், x = y 3:5 எனில் 5x + 3y = 15x - 2y ஆனது என்னங்க? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா, எக்ஸோட மதிப்பு 3, உயர் மதிப்பு எவ்வளோ? 5. இது அப்படிங்க அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளோதான். அப்போ 5, எக்ஸோட மதிப்பு 3 + 3, உயர் மதிப்பு எவ்வளோ? 5 = அதே மாதிரிங்க
பதினஞ்சு எக்ஸர் மதிப்பு மூணு மைனஸ் இரண்டு உயர் மதிப்பு எவ்வளோ அஞ்சு. ஓகே இப்போ ஆன்சர் பண்ணலாமா, ஐ மூணா பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இஷ்டு, இங்கே பாஞ்சு மூணா நாற்பத்தி அஞ்சு ஈரஞ்சா பத்து, அப்போ இங்கே எவ்வளோ வருது முப்பது, இங்கே எவ்வளோ வருது முப்பத்தி அஞ்சு, அப்போ அடிச்ச வரும் ஆறு இஷ்டு ஏழு. அப்போ ஆன்சர் இங்கே இருக்குது ஆறு இஷ்டு ஏழு ஆப்ஷன் செகண்டு. ஓகேவா, எக்ஸுக்கு மூணு அப்ளை பண்ணுறேன் ஒய்க்கு அஞ்சுன்னு அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான்ப்பா முடிஞ்ச ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் நீங்கள் என்ன கேட்கலாம். ஒரு தொகை ஒன்பது வருடங்கள் இரட்டிப்பாச்சுன்னா வட்டி விகிதம் எனக்கு என்ன கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள், இரட்டிப்பு அப்படின்னா இரண்டு மடங்கா, அப்போ இரண்டு மடங்கு அப்படின்னா நீங்கள் நூறுன்னு போடணும், இரண்டு மடங்குனா நூறுன்னு போடணும், அந்த ஆண்டுகளை கீழே போடணும் ஒன்பது. அப்போ நூறு பை ஒன்பது அடிச்சு அவ்வளோ வரும், நூறில் பதினோரு ஒன்பதா தொண்ணூற்றி ஒன்பது மீதி ஒன்று வகுத்தல் ஒன்பது சதவீதம், ஆன்சர் வரும் பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, சில பேர் கேட்டாங்க இரண்டு மடங்கு வந்து எப்படி சார் நூறு வருது முந்நூறு வருதுன்னு கேட்டிருப்பாங்க, ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஆக்சுவல் இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை என். ஓகேவா, ஸோ என்னென்னா ஆண்டில் கீழே போட்டாச்சு நூறு இருக்கா, டீனா டைம்ஸ் எத்தனை மடங்குன்னு சொல்லலாம், இப்போ இங்கே இரண்டு மடங்கு அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அதை நூறால் பெருக்குவேன். ஓகேவா, ஸோ அத்தனை சிம்பிள் என்ன சொல்லுவேன்னா இரண்டு மடங்குன்னு சொன்னாங்கன்னா நூறுன்னு போட்டுக்கோங்க, இரண்டு மடங்குன்னா நூறு, மூணு மடங்குன்னா இரநூறு, நாலு மடங்குன்னா முந்நூறு, இதே மாதிரி இப்போ எட்டு மடங்கு எவ்வளோ வரும் எழுநூறுன்னு போடணும் அவ்வளோதான். ஓகேவா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ ஒன்று கழிச்சிட்டு நூறால் பெருக்குவீங்க அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதே இரண்டு மடங்கு என்ன பண்ணுவேன், இரண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அது நூறால் பெருக்குவேன் அப்போ நூறு, அப்போ நூறு பை ஒன்பது அடித்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுன்னு ஈஸியாக கூட ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் நூறு இரநூறு முன்னூறு போகிறோம், இரட்டிப்புனா நூறு மூன்று மடங்குனா இரநூறு நாலு மடங்குனா முந்நூறு அது மாதிரி மேலே போட்டுட்டு அந்த வருடங்களை கீழே போட்டு அடித்து ஆன்சர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் நாலு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன, அக்கலவையில் ஐந்து லிட்டர் ஆல்கஹாலை சேர்க்கும் போது விகிதம் நான்கு இஸ்டு ஐந்து ஆகிறது, தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹால் அளவை காண்க. ஓகேவா, இங்கே ஒரு கொஸ்டின் ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐந்து லிட்டர் ஆல்கஹாலை சேர்க்கல தண்ணியை தான் சேர்க்குறாங்க. ஓகேவா, இங்கிலீஷில் பார்த்தா தெரியும் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆர்டர், ஃபைவ் லிட்டர் வாட்டர் இஸ் ஆர்டர். ஓகேவா, ஸோ அப்போ ஆல்கஹால் சேர்க்கல தண்ணி தான் சேர்க்கணும். ஓகேவா, அப்போ ஆல்கஹாலும் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது நாலு இஸ்ட்டு மூணாக இருந்துச்சு, அடுத்து எவ்வளோ மாறிச்சு நாலு இஸ்ட்டு ஐந்தாக மாறிச்சு. ஓகேவா, அப்போ ஆல்கஹால் எனக்கு அப்படியே தானே இருக்குது, ஏன்னா ஆல்கஹால் நான் சேர்க்கவே இல்லை தண்ணி மட்டும் தான் சேர்த்தேன். ஓகேவா, அப்போ தண்ணியோட அளவு மட்டும் தான் எனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இரண்டு பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ அந்த இரண்டு பங்கு தான் எனக்கு எவ்வளோ ஐந்து லிட்டர், இரண்டு பங்கு தான் எனக்கு எவ்வளோ ஐந்து லிட்டர். எனக்கு என்ன கொஸ்டின்னா ஆல்கஹாலோட அளவு தான் கேட்டாங்க, எனக்கு ஆல்கஹால் எனக்கு எவ்வளோ இருக்குது நாலு பங்கு இருக்கா, அப்போ ரெண்டு பங்கு அஞ்சுன்னா நாலு பங்கு எனக்கு எவ்வளோ வரும் பத்து லிட்டர் வருமா, ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஆன்சர் எவ்வளோ பத்து லிட்டர். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது பத்து இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஏழு புள்ளி அஞ்சாக இருக்கும், திரும்படியும் ஆல்கஹால் பத்தாக இருக்கும், இங்கே அஞ்சு கூட்டினால வரும் பன்னெண்டு புள்ளி அஞ்சாக வந்திருக்கும் அவ்வளோதான். ஆக்சுவலாக இதை உண்மையான அளவு. ஓகே, இங்கே பத்து இங்கே ஏழு புள்ளி அஞ்சு, இங்கே அஞ்சு சேர்க்கனால பன்னெண்டு புள்ளி அஞ்சாக மாறிச்சு, இங்கே பத்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஆல்கஹால் பத்து அப்படியே தான் இருக்குது, தண்ணி மட்டும்தான் அஞ்சு லிட்டர் சேர்த்துருக்காங்க. ஓகேவா, ஆல்கஹாலோட மதிப்பு எவ்வளோ பத்து லிட்டர் தான். ஓகேவா, ஏன்னா இங்கே ரெண்டு கூட்டினாலும் ரெண்டு எக்ஸ் அஞ்சு லிட்டர், அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளோ ரெண்டு, அப்போ நாலு எக்ஸல் வரும் பத்து லிட்டர். நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வடிவம் ஒரு தாய்க்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது, கீழே கொடுக்கப்பட்ட இணைகள் எதிர்பக்கங்களில் அமையாத இணை. ஓகே, அப்போ இந்த ஒரு பகடை கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, எதிர்பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா, எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாமா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் எதிர்பக்கம். ஓகேவா, அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சு, ஆறுக்கு ஆப்போசிட்னாது அஞ்சு, அஞ்சுக்கு ஆப்போசிட்னாது ஆறு, அடுத்து ஒன்றுக்கு ஆப்போசிட்னாது மூணு, ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு, மூணுக்கு ஆப்போசிட் ஒன்று, அடுத்து ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு, நாலுக்கு ஆப்போசிட்னாது ரெண்டு. எனக்கு இந்த மாதிரி செட்டு வந்தனாது ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா, ஆறு வந்துச்சுன்னா அஞ்சு, ஆறு அஞ்சும் ஆப்போசிட். ஓகே, எனக்கு இந்த மாதிரி இணை இருக்கக்கூடாது, ஆறு அஞ்சு இருக்கக்கூடாது, ஒன்று மூணு இருக்கக்கூடாது, ரெண்டு நாலு இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மூணு, ஒன்று மூணு ஆப்போசிட்டு தானே, அப்போ எனக்கு என்ன இது எதிர்ப்பக்கங்களே அமையாத இணை கிடையாது, ஏன்னா இது எதிர்ப்பக்க இணை, எதிர்பக்க இணை, அப்போ எனக்கு இது வராது. அடுத்து ஆறு அஞ்சு,
இதுவும் எதிர்பக்க இணை. அடுத்து ரெண்டு நாள் இதுவும் எதிர்பக்க இணை. ஒன்று நாள் இதுதான் எதிர்பக்க இணை இல்லை. ஒன்று நாளும் எதிர்பக்கங்களாக அமையாத ஒரு இணையாக இருக்கு. ஓகேவா சரியா? ஏன்னா எதிர்ப்பக்கங்கள் அமையாத இணை தான் கேட்டாங்க. இது மூணுமே எதிர்ப்பக்கமாக அமைந்த இணை. இந்த ஒன்று நாளும் எதிர்ப்பக்கமாக அமையாத இணை. ஆன்சர்னது ஒன்று மற்றும் நாலு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சார். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு நீங்கள் டேட்டேன். ஓகேவா சார்? கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். இது குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சில பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங்கும் வீடியோ கொடுக்குறோம் சொல்லணும்னா கண்டிப்பாக வீடியோ கொடுப்போம். ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பல தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த தடைகளை தாண்டி போனால் தான் வெற்றி அடைய முடியும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை இந்த மாதிரி வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ கொடுக்க நாங்களும் முயற்சி பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.